ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விப்ரோவில் தான் வந்து உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஒரு 4000 மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட உங்களுக்கு ஜாப் வந்து பாசிபிள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் வந்து எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஒய்ஃபை, லேப்டாப் கிட்டு எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 35000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் கேரியர் சைட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் பேஜ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கேரியர் பேஜ் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எந்த கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா செட்டப் பீப்புள் அம்பாஸ்டர் ப்ரோக்ராம்ங்கிற கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோங்கிற இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18000 உங்களுக்கான சேலரியுமே வந்திருக்கும். அதுக்கு தான் வந்து பாருங்கள் இதில் கீழே கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன் பர் ஆனம்னு கொடுத்து. ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 lakhs வந்து சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்து 3.5 lakhs இருக்கும். தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பர் ஆனம்க்கு. ஸோ ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெங்களூர், கொச்சி, சென்னை. ஸோ இங்கே தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். உங்களுக்கு நியர்பை எது இருக்கோ ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இதுக்கான போஸ்டிங் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஜாப் தான் இது. ஸோ குவாலிஃபிகேஷன் வைஸ் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் வந்து பிபிஎம் இல்லைனா வந்து பிபிஏ, ஸோ பிகாம் அதில் வந்து பாருங்கள் ஜென்ரல் அலைடு பிரான்ச்சு, அதுக்கப்புறம் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சியில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, பிஏ சைக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி 60% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்த வரைக்கும் 2020, 2021, 2022 இந்த பேட்ச் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th 12th கூட வந்து 60% மேலே தான் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமாக தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஸோ பார்ட் டைமோ இல்லைனா வந்து கரஸ்பாண்டன்ஸ் இல்லைனா வந்து டிஸ்டன்ஸ் லேர்னிங் எஜுகேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக தான் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாருங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து வெர்பல், லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் எபிலிட்டி இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும். 20 minutes வந்து இதுக்கான எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷனுமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 30 minutes வந்து நடக்கும். ஸோ இது ரெண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் ரவுண்டு வந்து இருக்குது, ஹெச்ஆர் ரவுண்டு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் சர்வீஸ் அக்ரிமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணது வந்து 36 months வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸோ குயிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 1,40,000 வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் வந்து வெளியவே வர முடியும் இந்த கம்பெனிலேருந்து அப்படிங்கிறதையும் வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. 36 months வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நல்ல சேலரி தான் அதுக்கான ஜாபு. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படியும் கண்டிப்பாக வந்து வெளியே போக மாட்டீங்க. ஸோ அது அப்படி முடியாமல் உங்களோட சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து 1,40,000 நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வெளியவே வர முடியும். ஸோ இதில் அடிஷனல் கிரிட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ உங்களோட எஜுகேஷன் கேப் வந்து 3 years, மேக்ஸிமம் 3 years வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரெகுலரில் நீங்கள் ஃபுல் டைமாக தான் இந்த 10th 12th கிராஜுவேட்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பார்ட் டைம் இல்லைனா கரஸ்பாண்டன்ஸ், டிஸ்டன்ஸ் லேர்னிங் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான இது வந்து எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இதுக்கு மேலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ரேஷர் நவுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலேயே இதிலேயே வந்து இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் வந்து ரேஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ரேஷர் நவுன்னு கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரேஷர் பண்ணக்கூடிய பேஜுக்கே போயிடும். அதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து ரேஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 June வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளை நவுங்கிற கீழே ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.